அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுல்ல? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு மேரியர் பேசுறது இன்னும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. வாசகசாலைக்கும் அதே போல பிரவீன்க்கும் என்னுடைய நன்றிகள். முதல்ல வந்து நான் எனக்காக இந்த அறிமுக உரையை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரபஞ்சன் சார் வந்து வரலாறு பற்றி ஒன்று சொல்லியிருப்பார். வரலாறு என்பது பழமை பற்றியது மட்டுமல்ல, அது ஒரு வகையான விஞ்ஞானம். அதே போல் பார்த்திங்கன்னா நாம் எதற்காக இறந்த காலத்தை மெனக்கெட்டு வந்து ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆராய வேண்டும். ஏனென்றால் வரலாறு எப்போதும் நிகழ்காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் சொல்வதற்கு எப்போதும் நிறைய செய்திகளை வைத்து கொண்டு காத்திருக்கிறது. நேற்று பெட்டிக்குள் போட்டு வைத்த பொருளை இன்று எடுப்பது போல அது இன்றைய பயன்பாட்டிற்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரலாறு அப்படிங்கிறது ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம வந்து அரசர்களுடைய வரலாறு இல்லை இவங்க எப்படி இது கட்டினாங்க அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கு வந்து இலக்கியத்திலும் சரி இல்லை பொதுவாகவும் சரி மக்களுடைய வாழ்க்கை தான் வந்து ஒரு வரலாறு, மக்களுடைய அந்த வாழ்வியல் முறைகள் தான் வரலாறு அப்படிங்கிற ஒரு ஒரு புரிந்துணர்வு வந்து இப்போ நமக்கு மெல்ல மெல்ல வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இடையில வந்து தாமரைதாசா மத்திய சென்னையில் வந்து எழுத சிம்புன்னு ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடத்தினாங்க. அதில் வந்து பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு ஐஎஸ் அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னார். அவர் நிறைய விஷயங்கள் பேசினார், ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒரு விஷயம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம வந்து இத்தனைக்கும் பெருமை கொள்ளுகிற இந்திய பண்பாட்டை இல்லை இந்திய ஒரு பண்பாட்டு வரலாற்றை நீங்கள் பார்க்கும்போது பழங்குடியினுடைய பங்களிப்பு இல்லாமல் நீங்கள் இந்திய பண்பாட்டையே நீங்கள் பார்க்க முடியாது, வரலாறையே நீங்கள் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. எதுக்காக நான் இந்த விஷயத்த இங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து ஒரு மக்களுடைய வாழ்வியலை நம்ம வந்து சமூகத்துக்கு கொண்டு போகிற ஒரு விஷயத்தை தான் வந்து இலக்கியங்கள் வந்து நமக்கு வந்து செஞ்சுட்ருக்கு. அதுவும் முக்கியமாக பார்க்கும்போது ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு மக்களுடைய வாழ்வியலை நீங்கள் பதிக்கல அப்படின்னா அது அவர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது ஒரு முழுமை பெறாதது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி வந்து ஒரு பெண்ணினுடைய பார்வையிலேருந்து நம்ம வரலாறு பார்க்கும்போது அது மாறுபடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி விளிம்பு நிலையிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மக்களினுடைய வாழ்வியலேருந்து நம்ம வரலாறை பார்க்கும்போது அது பல வகையான வரலாற்றை மாற்றக்கூடிய பல தன்மைகளை வந்து கொண்டிருக்கு. ஸோ அந்த வகையில் நான் பார்க்கணும்னா பிரவீனனுடைய இந்த வியாசையில் இருக்கிற சில கதைகள் வந்து அந்த ஒரு இதுக்கு வந்து ஒரு சிறு பங்களிப்பு தந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த கதையினுடைய முதல் கதை வந்து வயசை வியாசை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தலைப்பு கேட்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு வடச்சனையினுடைய ஒரு வாழ்வியல பேசக்கூடிய ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் இந்த ஒரு தொகுப்பினுடைய ஒரு ஆன்மா அப்படின்னா அது இந்த கதையை மட்டும்தான் சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கதையினுடைய தொடக்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இறந்தவருடைய ஒரு சாவு வீட்டுக்கு மட்டதானா பாட போகிற ஒரு தோழர்கள் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அது அந்த அறிமுகத்தோடு தான் அந்த கதை வந்து தொடங்குது. அதில் வந்து அருண் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதே போல் கலைமணின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்திருக்கிற சில நண்பர்கள், இவங்களாம் தான் வந்து அந்த இதுக்கு போகிறதுக்காக அவங்க வந்து ரெடியாகிட்டு இருக்காங்க. கலைமணி வந்து வரலை, அவங்க வந்து எங்கே போயிருக்காங்க. ஸோ அருண் வந்து கலைமணிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். அவன் இல்லாமல் அந்த மட்டதான பாடுறதுக்கு அருணுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா அவனுடைய பாடலுக்கு ஏற்ப அந்த தாளத்தை அந்த டோலக்கு அடிக்கிறதுக்கு வந்து கலைமணியை தவிர்த்து வேறு யாரும் இல்லை அப்படின்னு அவன் அப்படின்னு சொல்லுவான். அதே போல் மற்றவர்களுக்காகவும் ஒரு ஒரு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுகிறது அப்படிங்கிறது வந்து கலைமணிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நினைப்பான். ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் வராமலே அங்கே அந்த 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 மட்டத்தான் அவன் அந்த இடத்துக்கு அவங்க போய் பாடி முடிப்பாங்க. அந்த இடைப்பட்ட இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இறப்பினுடைய ஒரு சூழலை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ வந்து நீங்கள் திரைப்படங்கள் மெட்ராஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சி அந்த பாடலுக்கு வரக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அதில் அவர் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் இருக்குல்ல, அது வந்து நமக்குள்ளே ஏற்படுத்துகிற நம்மளையும் மீறி வந்து நீங்கள் ஒரு முறை கேட்டாலே அழுக யாருன்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அந்த அழுக வரக்கூடியான ஒரு வார்த்தைகளையும் ஒரு ஒரு இசையும் அதில் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படியான ஒரு விஷயத்தை தான் வந்து அருண் வந்து அந்த இடத்துல அவர் செஞ்சுட்டுருப்பாரு. என்ன சொல்ல போனால் இந்த கடைசியில் நீங்கள் பார்க்கும்போது அது கதை அப்படியே போயிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க, கலைமணி வரமாட்டான், அவனுக்கு வந்து ஏன் வரலன்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்க்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாம் தேடிட்டுருப்பாங்க, கிடைக்கல. ஆனால் திடீர்னு வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், ஒரு மருத்துவமனைக்கு வரைக்கும் போயிட்டு வரலாம் வாடான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போவாங்க. அவனுக்கு வந்து பதட்டமாக இருக்கும், அவன் வந்து போய் பார்ப்பான். அப்போ தான் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன ஆகுது அப்படின்னா, கலைமணி வந்து அவனோட லவர் கூட சண்டை போட்டுட்ருப்பான். அதனால் குடிச்சிட்டு ரோட்டில் விழும்போது
விழுந்துட்டு இருப்பான். அப்போ வண்டி வந்து அவனோட கை மேலே ஏறிட்டு இருக்கும். அதனால அவனோட கையை வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அருணுக்கு வந்து அது தாங்க முடியாதா இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு, நம்ம வந்து ஆல்பம் பண்ணணும், அதே போலன்னா நிறைய கச்சேரிகள் நடத்தணும் அப்படிங்கிறான ஒரு கனவுகளோட அவன் இருக்கும்போது இது அவனுக்கான ஒரு பெரிய இடியா இருக்கும். தலைமலை காட்டிலும் அருணுக்கு அது ஒரு பெரிய இடியா இருக்கும். அணில தான் என்ன பண்ணுவானா, அவங்க இல்லாம அந்த கானா பாடல்கள் இல்லை எந்த கச்சேரிக்கும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து அருண் எடுப்பான். அருண் அவங்க எல்லாருடைய நண்பர்களுடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும். கடைசியில் பார்க்கும்போது அவனுக்கு தோணும், இந்த ஒரு வேலையை செஞ்சது கண்டிப்பாக வந்து அது வந்து தானாக நிகழ்ந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா தான் பின்புலத்தில் சொல்லுவாங்க, அவன் ஏற்கனவே ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இடத்துல மாதிரி கானா பாட போகும்போது அங்கே ஏற்பட்ட ஒரு சச்சரவில் இருக்கிற ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு மாதிரி அவனுடைய கையை வந்து ஒருத்தவங்க ஏற்றியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய அந்த ஒரு காட்சி அவங்க அந்த பாடக்கூடிய அங்கே பேசக்கூடிய காட்சிகள் எல்லாருமே அதனுடைய விவரணைகள் அது எல்லாமே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூழலில் வந்து ஒரு ஒரு ட்விஸ்ட் நமக்கு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி, அதுக்கடுத்து கெஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, தலைமலையோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லும்போது என்ன ஆகும்னா, இவன் கை மேலே யார் அந்த வண்டி ஏற்றினாங்களோ அவனை கட்டி கொண்டு வந்து ஆட்டோவில் வச்சு இவனை வெட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வந்து அருவாளை வந்து கொடுப்பாங்க. ஆனால் கலைமணி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அந்த கத்தியை வாங்கிட்டு அவன் முடிச்சுகளை போய் அவிழ்த்துட்டு இருப்பான். அந்த இதோட முடிச்சு இவங்க வந்து எல்லாம் கோவம் வரும், என்னென்னவோ சொல்லுவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் அவன் என்ன சொல்லுவான், இத்தனை நாள் நாம் எடுத்த ஒரு வாழ்க்கைக்கு நான் இனிமேல் வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். எல்லாருக்கும் வந்து சொல்லுது, நமக்கு எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்குது, அதே போல் அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆனால் இனிமே இருக்கிற காலமாச்சும் நம்ம வந்து ஒரு அமைதியோட மனநிம்மதியோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். கதையை வந்து அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவனை இது பண்ணி அவனோட பிறந்தநாளுக்கான அவன் கானா பாடல் வந்து திரும்ப தொடங்குவாங்க. வியாசை முழுக்க உறங்கிட்டு இருக்கும், ஆனால் அவனோட பாடல் மட்டும் ஒழிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை முடியும். இந்த ஒரு கதை வந்து நம்ம வெறுமே இப்போ கானா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பண்ணும்போது பொதுவாகவே அதன் மீது நிகழ்த்தப்படுகிற ஒரு அடையாளம் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வேறு தான். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இது வந்து கானா அப்படின்னு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சமூகத்தை மட்டும் அவங்க செய்கிற எல்லாத்தையுமே அவங்க மேலே அடையாளப்படுத்தி அது வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப இன்ஃபீரியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்ன வரைக்குமே வந்து அதிகார வருவம் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது கானாக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்கு. கானாக்கு அப்படின்னு சொல்றது வந்து, அது நான் படிக்கும்போது என்னன்னா, அது வை ராமகிருஷ்ணன் அவங்க வந்து அது சொல்லியிருப்பாங்க, கானாவுடைய அடிநாதம் அப்படிங்கிறது நிலையாமை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு இந்த நம்மளுடைய வாழ்க்கை வந்து இவ்வளவுதான் அப்படிங்கிறதுக்கான ஒரு தத்துவத்தையும் ஒரு அதே போல் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஏழை மக்களுக்கு இறப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு விடுதலைக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கானா வந்து எப்படியாக அடையாளப்படலாம், ஒரு விடுதலைக்கான ஒரு இசையாக வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இப்படியான ஒரு வரலாறு இருக்கும்போது, ஆனால் இதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு பூச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு வேறு விதமான ஒரு கொடுக்குற ஒரு சூழல் இருக்கும்போது, இப்படியான ஒரு இலக்கியத்தில் இப்படியான ஒரு கதைப்பதிவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்த இந்த வியாசை செய்திருக்கு அப்படிங்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு இதோடு சேர்ந்து வந்து நிறைய கதைகள் வந்து நிறைய இருக்குது, 9 கதைகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சில கதைகள் வந்து மென் கதைகள் அப்படின்னு சொல்லலாம், பெரும்பாலும் காதல் கதைகள் அதில் வந்து வருது. அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப அழுகிற மாதிரியோ இல்லை ரொம்ப உங்கள் மனசை உழுக்கிற மாதிரியும் இல்லாமல், ஆனால் ஒரு மென் சோகம் அதில் வந்து பரவி இருக்கிற மாதிரியான ஒரு கதைகள் வந்து நீங்கள் அதில் பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி இதில் ஆணவ கொலைகள் பார்த்திங்கன்னா ஒரு கதை ஒன்று இருக்குது, யார் மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கதையும் வந்து இப்போது நமக்கு எல்லாருக்குமே அதிகமாக பரிச்சயமான ஆணவ கொலைகள், நம்ம அதிகமாக நம்மளை இதுவான காயப்படுத்தின இல்லை நம்ம ரொம்ப ஷாக்கான சில ஆணவ கொலைகளினுடைய அடிப்படையில் அந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய கதை ஓரளவுக்கு இருக்கும்போது நிறைய கேள்விகள் வந்து சமூகத்தை மீதான வைக்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது. நம்ம எல்லாருக்குள்ளே எழுகிற ஒரு கேள்வி அது வந்து ஒருவேளை நான் இப்படி எப்படி அர்த்தப்படுத்திருக்கிறேன் அப்படின்னா, அப்படி எழுதுகிற அவங்களுடைய கேள்வியை வந்து ஒரு எழுத்தாளனா அவள் சமூகத்துக்கு முன்னாடி இவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் அதில் இருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை அப்படின்னு என்ன சொன்னால் ஆகாசப்பூன்னு ஒரு கதை. இன்னொன்று இந்த வியாசையினுடைய சேர்ந்து அதனுடைய இன்னொரு ஒரு நல்ல ஒரு இது அப்படின்னா அது ஆகாசப்பூ அப்படின்னு தான் சொல்வேன். ஒரு கதையை வந்து நீங்கள் படித்து பாருங்க, அதை நான் சும்மா அதுக்கு மட்டும் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வியாசையை காட்டிலும் அதிகமாக பிடித்தது இந்த ஆகாசப்பூ கதை தான். ஏன்னா அது வந்து ஒரு பெண்ணினுடைய
நம்பிக்கையும் அதே போல ஒரு வைராகத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கதையா அதை நான் பாக்குறேன். பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெண்கள் அதுவும் இது வந்து நான் ஒரு ஒரு என்ன ஒரு கதை அந்த ஒரு களத்தில் இருக்கிற ஒரு பெண்களுக்கான ஒரு வலிமையாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நம்ம கடக்கக்கூடிய பொதுவாகவே நம்ம வந்து அந்த இப்போ அங்கே பகுதிகளிலோ மற்ற பேர் பார்க்கும்போது அவங்களுக்கான ஒரு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அசாத்தியமாக இருக்கும். ஏன்னா நான் சந்திக்கக்கூடிய சில பெண்களுக்கும் ரொம்ப நம்ம வந்து பெருசாக யோசிக்கலாம் அவங்க ரொம்ப அசால்ட்டு நம்ம வந்து படித்து தெரிஞ்சு அதே போல் இன்னும் சொல்லப்போனா தான் நம்ம படித்து அதுக்கு மூலமாக நம்மளை ஒரு தைரியத்தை கொண்டு வரோம்னா இயல்பிலே வந்து இவ்வளோதானடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு தைரியத்தை வந்து அவங்க கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணவனால் அதிகமாக வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதிகமாக துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு பெண் வந்து தன்னுடைய குழந்தைகளை கூட்டுட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு அவங்க ஒரு வேற ஒரு இடத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. வரும்போது வந்து குழந்தைங்களுக்கு பஸ்ஸுக்கு வர்றதுக்கு காசு இல்லாமல் தன்னுடைய குழந்தைகள இருக்க அண்ணா கையில் கூட காட்டி அவங்க ரொம்ப கெஞ்சி அந்த இடத்துக்கு வந்து வராங்க. வரும்போது வந்து அவங்களுடைய அம்மா கிட்ட வந்து அதை சொல்லும் அவங்க வந்து வராங்க அவங்க வந்து இருக்காங்க அவங்க வந்து எல்லா அங்கிருந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தொடங்குறாங்க. அதில் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த ஒரு பெண்ணை மட்டும் வந்து இல்லாமல் கூட அவங்க கூட சேர்ந்துருக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா. இப்போ இதே நான் யோசித்து பார்க்குறேன் சமீபத்தில் வந்து எனக்கு என்னுடைய காலேஜில் வந்து ஒரு சீனியர் வந்து ஒருத்தவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக ஏன் அப்படின்னா ரொம்ப போல்டாக இருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்க முடியும் எனக்கு சொல்ல போனால் அந்தளவுக்கு நான் போல்டாக வேறு யாரையும் பார்த்ததில்லைன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு ஒரு சின்ன ஹஸ்பண்ட் கூட சண்டை அப்படிங்கிறதுனால தான் அப்படி வந்து பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா தன்னுடைய குழந்தைக்காக அவனுடைய வாழ்க்கையை வந்து நான் பண்ணணும் இல்லை அவன் முன்னாடி வந்து நான் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்குது இல்லை அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கூட இருக்கிற அந்த பெண்களும் என்ன சொல்வாங்க அப்படின்னா நீ வந்து நம்ம பொதுவாகவே வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஏன் இப்படி வந்துட்டு ஹஸ்பண்ட் தானே அவன் இப்படி தான் இருப்பான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இப்படி அப்படின்லாம் சொல்கிறத காட்டிலும் அவன் வந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு நாலு திட்டி அவனை வந்து கேட்டுட்டு வர்றதுக்காக வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்பாங்க. அந்த ஒரு இடம் வந்து அவ்வளோ எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு இயல்பாவே வந்து ஒரு சுயமரியாதையை விட்டு கொடுக்காத ஒரு விஷயம் இருக்குது இல்லை அது வந்து ரொம்ப அசாத்தியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கதையில் எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைகளிலையும் கூட தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காம தன்னுடைய என்ன சொல்கிறது ஒரு இப்போ அதாவது புனிதம் கலாச்சாரம் போற்றப்படுகிற அந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி அது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சி தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்வில் இருக்குது இல்லை அது ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே போல் இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய கதைகள் இருக்குது. கடவுள் சொல்லுன்னு ஒரு கதை அதுவும் ரொம்ப ஒரு அழகான ஒரு கதையை சொல்லலாம். இன்னும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருத்தோலைன்னு ஒரு கதை இருக்கும் அதுவும் வந்து ரொம்ப சில கதைகள் ரொம்ப பிளசண்டான கதைகள். இது எல்லாமே வந்து நீங்கள் படிக்கும்போது ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கதைகள்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அதனுடைய மொழி நடை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இயல்பாக இருந்தது. ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக ஒரு வாழ்க்கையை வந்து விவரிக்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக வந்து சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு வாழ்க்கையில் அதில் இருந்தது. அதே போல் இந்த மொழி நடையும் கூட யாசையில் இருக்கிற மொழி நடைகள்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு 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 அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வர்றதுக்கான ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அந்த உணர்வு அந்த அந்த மொழி நடை வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எனக்கு இன்னும் பார்த்த உடனே நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அதனுடைய அட்டை படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து வெறுமே அந்த கதைக்காக மட்டும் பண்ணதாக இல்லாமல் ஒரு வாழ்வியவே ஒரு அந்த ஒரு வாழ்வியலே கொண்டு வர மாதிரியான இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே சார்ந்து எல்லாத்தையுமே சேர்த்து சில அந்த கதைகள் வந்து படிக்க வேண்டிய நிச்சயமாக நீங்கள் என்ன சொல்ல ஒரு வாழ்நிலையே நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த கதைகள் சில கதைகள் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வாய்ப்பளித்ததுக்கு நன்றி.